Hi guys, welcome back to our channel, The Bonika's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken sweet corn soup. ஒரு panல ஒரு 200 grams chicken ஆட் பண்ணிக்கோங்க. One teaspoon whole pepper, ஒரு carrot, மூணு பல்லு பூண்டு, ஒரு ஆனியன், 6 கப்ஸ் வாட்டர். இதை சேர்த்து நல்லா பாயில் பண்ணுங்க. நம்ம இப்போ ஸ்டாக் வாட்டர் ரெடி பண்ண போறோம். ஸோ இது ஒரு மீடியம் ஹீட்ல 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் எடுத்துடலாம் இந்த வாட்டர்ல இருந்து. இப்போ இந்த ஸ்டாக் வாட்டரை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஃபைன்லி சாப்ட் கார்லிக் இதை ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணுங்க பட்டர்ல. ஹாஃப் அ கப் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஸ்வீட் கார்ன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்வீட் கார்ன் நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஃபார்மில் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த சிக்கனை நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷ்ரெட்டட் சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ சிக்கன் போட்டதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நம்ம சால்ட், 1 டீஸ்பூன் பெப்பர் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளாரை நான் நல்லா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்றா ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க இந்த ஒரு எக்கை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிடலாம். ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க எக் ஆட் பண்ணதுக்கு அப்புறம்.
ஒரு கொதி வந்தோன நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சைனீஸ் ஸ்டைல் சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும்.